ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீதா ஸ்பெட் கேலரி இன் தமிழ். நாம் இன்றைக்கி பாவ் பஜ்ஜி மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸை வேக வச்சுக்கலாம். இப்போ இதுக்காக ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு கப் அளவுக்கு கேரட் கட் பண்ணதை சேர்த்துக்கிறேன், அரை கப்பு பீன்ஸ் கட் பண்ணதை சேர்த்துக்கிறேன், அரை கப்பு பச்சைப்பட்டாணி சேர்த்துக்கிறேன். நான் இப்போது ஃப்ரெஷ்ஷான பட்டாணி தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் காஞ்ச பச்சைப்பட்டாணி யூஸ் பண்ணுறதா இருந்தால் அது ஒரு 6 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் காலிஃப்ளவர் கட் பண்ணதை சேர்த்துக்கிறேன். கூடவே 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி 3 விசில் வச்சு இதை வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் 3 விசில் வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். இதெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்மாஷர் வச்சு இதை நல்லா உடச்சிக்கணும். இதை மசிச்சிட்டேன். இதை மாற்றி வச்சிடலாம். ஒரு வடைச்சட்டியில் 3 டேபிள்ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். இதை சூடு பண்ணிக்கலாம். நீங்கள் வெண்ணெய்க்கு பதிலாக ஆயில் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் வெண்ணெய் சேர்த்து செய்யும்போது தான் இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா சூடாயிடுச்சு. இதில் 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இதை வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு. இதில் 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய் கட் பண்ணதையும் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பாவ் பஜ்ஜி மசாலா பவுடர் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்துடலாம். நீங்கள் காஷ்மீரி மிளகாத்தூளுக்கு பதிலாக சாதாரண காரமான மிளகாத்தூள் சேர்க்கறதா இருந்தால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா காரம் அதிகமாயிடும். இதில் கொஞ்சமாக காஞ்ச வெந்தயக்கீரையை சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து கலந்துடலாம். இது கூட 3 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இதை வதக்கிக்கலாம். தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா நல்லாயிருக்கும். நான் 3 பெரிய தக்காளி தான் சேர்த்துருக்கேன். இந்த தக்காளி எல்லாம் நல்லா வெந்து குழையிற வரைக்கும் இதை வேக வச்சுக்கணும். இந்த தக்காளி எல்லாம் நல்லா வெந்திருக்கு. இதில் நம்ம வேக வச்சு மசித்து வச்சுருந்த வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை கலந்துடலாம். இப்போ நான் வெஜிடபிள்ஸை வேக வச்ச தண்ணியோட தான் இதில் சேர்த்துருக்கேன். நம்ம பத்தலைன்னா மட்டும் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்தா போதும். இதில் கொஞ்சமாக ரெட் ஃபுட் கலரை சேர்த்துக்கிறேன். கலர் வந்து நீங்கள் விருப்பப்பட்டால் மட்டும் சேர்த்தா போதும். இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை ஒரு 2-3 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இது கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இதை மறுபடியும் நல்லா மசிச்சுக்கணும். இதில் அதிகமாக பீஸ் எதுவும் தெரியாத மாதிரி நல்லா மசிச்சுக்கணும். இதெல்லாம் நல்லா மசிச்சாச்சு. இந்த மாதிரி நல்லா மசித்தாதான் பாவ் பன் கூட சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் 1/2 அளவு எலுமிச்சம்பழத்தோட சாரை புழிஞ்சு விட்டுக்கிறேன். கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் மல்லி எலியை தூவிக்கலாம்.
இதையும் கலந்துடலாம். இப்போ பாஜி ரெடி ஆயிடுச்சு. இது பாவ் பன் கூட மட்டும் இல்லை, பிரெட் கூட சப்பாத்தி கூட எல்லாம் சாப்பிடவும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்போ பன்னை சூடு பண்ணிக்கலாம். ஒரு தோசை தவா சூடு பண்ண வச்சிருக்கேன், இதுல கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்ப பாவ் பன்னை எடுத்திருக்கேன், இந்த மாதிரி ரெண்டா கட் பண்ணிக்கலாம். ரெண்டு சைடும் சூடு பண்ணிக்கணும், திருப்பிக்கலாம். அவ்வளோதான், இது ரெண்டு சைடும் சூடாயிடுச்சு. இதை மாற்றி வச்சிடலாம். நம்மளுடைய பாவ் பாஜி ரெடி ஆயிடுச்சு. இதை கூட சேர்த்து சாப்பிட கொஞ்சம் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன், கூடவே ஒரு சின்ன பீஸ் லெமன், அப்புறம் மசாலா கூட கொஞ்சம் வெண்ணெய் கூட சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், சூப்பர் டேஸ்டில் பாவ் பாஜி மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் எல்லோருமே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.